அடுத்த மிக முக்கியமான ஒரு சம்பவம் தான், பல இடங்களில் நாங்கள் கேள்விப்பட்ட ஒரு சம்பவமாக இருக்கலாம். இந்த ரெண்டாம் ராஜசிங்க மன்னன் என்ன செய்கிறான்னு சொன்னால், போர்த்துகேயரோட ஏற்பட்ட ஒரு யுத்தத்தில் வந்து என்ன செய்யறா, தோல்வி அடைகிறான். இந்த தோல்வி அடைஞ்ச ரெண்டாம் ராஜசிங்க என்ன செய்யறா, தப்பி ஓடி ஒளிச்சு வர சந்தர்ப்பத்தில் என்ன செய்யறான்னு சொன்னால், ஒரு கிராமம், அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊவா மாகாணத்தில் இருக்க ஒரு கிராமம் தான் இந்த பங்கரகம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிராமத்தில் வந்து என்ன செய்யறா வாரான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருந்த ஒரு மரத்தடியில் என்ன செய்யறான்னு சொன்னால், போய் மரப்பொந்துக்குள்ள என்ன செய்யறான்னா ஒளிந்து கொள்றான். இதை பார்த்த இந்த போர்த்துகே வீரர்கள் இவனை திரத்தி கொண்டு வந்தவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், அங்கே இருந்த அந்த ஒரு முஸ்லீம் பெண் என்ன செய்யறான்னா இதை பார்த்துக்கொள்றான். இந்த மன்னன் வந்து ஓடி வந்து ஒளிச்ச விஷயத்தை பார்த்துட்டா. ஸோ இவர்கிட்ட வந்து என்ன செய்யறான்னு சொன்னால், அவங்க வந்து கேட்குறாங்க, எங்கே அந்த ராஜசிங்கன் வந்தான் அப்படின்னு கேட்குற நேரத்தில் இவன் என்ன செய்யறான்னு சொன்னால், தான் வந்துட்டு இந்த மன்னனை வந்துட்டு காட்டி கொடுக்கவும் கூடாது, அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவன் பொய்யும் சொல்லக்கூடாது, காணலன்னு பொய்யும் சொல்ல முடியாமல் இவன் என்ன செய்யறான்னு சொன்னால் சத்தம் இல்லாமல் வந்துட்டு அமைதியாக இருக்கிறான். ஸோ இதனால் வந்து இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த போர்த்துகே வீரர்கள் இவரோட கடுமையான ஆத்திரப்பட்டு என்ன செய்யறான்னு சொன்னால், இந்த பெண்ணை வந்து என்ன செய்யறாங்க, வெட்டி கொள்றாங்க. வெட்டி கொண்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவள் ரத்தம் மூடப்பட்ட நிலையில், அவர் உயிர் போன நிலையில் அவள் கிடக்கிற நேரத்தில் இந்த போர்த்துக்கு வீரர்கள் என்ன செய்யறாங்கன்னா வெளியே போயிட்டாங்க. ஸோ உடனே என்ன செய்யறாங்க, அந்த மன்னன் வெளியே வந்து தான் அந்த பெண்ணை பார்த்து என்ன செய்யறான்னு சொன்னால், மா ரக்கலே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்னா சொல்கிறான். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், என்னை பாதுகாத்த ரத்தமே, அதாவது என் உயிரை பாதுகாத்த, என்னை பாதுகாத்த ரத்தமேன்னு சொல்லக்கூடிய அந்த மீனிங்குடைய அந்த விஷயத்தை என்ன செய்யறான்னு சொன்னால் அந்த மன்னன் சொல்கிறான். ஸோ இந்த விடயங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இளைஞனுடைய வரலாற்றில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பதியப்பட்ட விஷயங்களாகவும், அதே போல் இளைஞனுடைய பாடப்புத்தகத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காலத்தில் வந்துட்டு இளைஞனுடைய பாடப்புத்தகத்தில் பதியப்பட்ட ஒரு சம்பவமாக என்ன செய்யறா, அதாவது உயிர் காத்த உத்தமி என்று சொல்ல தலைப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாடப்புத்தகத்தில் விடப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தது. இன்றைக்கு என்ன செய்யறா, அப்படி ஒரு விஷயமே என்ன செய்யப்படுறேன்னு சொன்னால் காண இல்லை. ஸோ இதுதான் பின்னால் இந்த மரக்கலை என்ற விஷயம் சொல்லப்பட்ட அந்த விஷயம் தான், மரக்கலை மரக்கலைன்னு சொல்லி சொல்லி இலங்கை முஸ்லீம்கள் வந்துட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் கள்ளத்தோணியில் வந்தவங்க என்ற விஷயத்துக்கு ஒரு திரிபடைந்த ஒரு விஷயமாகவும் ஒரு வரலாற்று திரிபையும் என்ன செய்யறாங்க ஏற்படுத்தியிருக்கிறாங்க சிலர் வந்துட்டு இந்த விடயத்தில் தான். அதுக்கு பகரமாகத்தான் இந்த பெண் தன்னை பாதுகாத்து தன்னை உயிரை கொடுத்ததுக்கு பகரமாக என்ன செய்யறான்னு சொன்னால், இந்த மன்னன் பிற்காலத்தில் இந்த பங்கரகமன்னு சொல்லும் அந்த மகியங்க நகரியாவில் இருக்கிற இந்த பங்கரகமன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கிராமத்தையே அந்த பெண்ணுடைய குடும்பத்துக்கு என்ன செய்யறான்னு சொன்னால் அன்பளிப்பா வந்துட்டு கொடுத்துருக்கிறான். ஸோ அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் சில தகவல்களில் மிக முக்கியமான ஒரு விஷயம் தான், இந்த இலங்கையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நடந்த மிக முக்கியமான ஒரு யுத்தம், அதாவது 1630 ஆண்டு காலத்தில் வந்துட்டு போர்த்துகேயருக்கு எதிராக நடந்த மிக முக்கிய ஆகஸ்ட் மாதம் 25 தேதி நடந்த இந்த ரந்தினி வில யுத்தம் என்று சொல்லப்படுகின்ற அந்த யுத்தம், அந்த யுத்தம் பார்த்தீங்கன்னா போர்த்துகேயர்களுக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையுடைய கண்டி ஆட்சிங்க சிலரத் மன்னருக்கு இடையில் இடம்பெற்ற யுத்தம். இந்த சிலரத் மன்னனுடைய இந்த படை வந்து தலைமை தாங்கினது, அவருடைய மகனாக பின்னால் அறியப்படுகின்ற ரெண்டாம் ராஜசிங்க மன்னன் சொல்லப்படுறவன் தான் இந்த படையை வந்து என்ன செய்ய வழி நடத்துறாங்க. இந்த படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பாக முஸ்லீம்கள் அதிக அளவாக என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் பங்கெடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்கன்னா இதில் தான் என்ன செய்யறாங்க, இலங்கையில் ஒட்டகங்களை கொண்டு வந்து அந்த ஒட்டகங்களுக்கு மேலே ஏறி நின்று என்ன செய்யறாங்கன்னா யுத்தம் செய்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக இலங்கையில் ஒரு ஒட்டக படைகள் கொண்ட ஒரு யுத்தம் ஒன்று என்ன செய்தால் இலங்கையில் நடக்குது. ஸோ இதன் மூலமாக போர்த்துகேயர் இந்த யுத்தத்தில் என்ன செய்யறாங்கன்னா தோற்கடிக்கப்பட்டு ஓடப்படுறாங்க, ஓடவிடப்படுறாங்க. இந்த இது இந்த வரலாற்று வெற்றியை, இந்த யுத்த வெற்றியை கொண்டாடுறதுக்காக இந்த மன்னன் என்ன செய்யறான்னு சொன்னால், பிற்காலத்தில் இந்த இந்த யுத்தத்தினுடைய படங்களை பொதித்து அல்லது இந்த யுத்தங்களுடைய நினைவுகளை வந்துட்டு ஓவியங்களாக வரைந்த ஒரு துணி ஒன்று என்ன செய்யறான்னு சொன்னால் ஒரு தேவாலயத்துக்கு வந்து என்ன செய்யறான்னு சொன்னால் அன்பளிப்பாக கொடுக்குறான். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒட்டகங்களுக்கு மேலே வந்து முஸ்லீம்கள் ஏறி நின்று யுத்தம் செய்த அந்த சித்திரங்கள் அந்த ஓவியங்கள் வந்துட்டு அதில் இருந்து. ஸோ வரலாற்றில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்லீம்கள் வந்தது இந்த மன்னர்களோட சேர்ந்து இலங்கையை பாதுகாக்கிறதுல பெரிய அளவுக்கு பங்களிப்பு செஞ்சு ஆக்கலாம் தான் என்ன செய்யறாங்கடா ஸோ இருக்கிறாங்க. ஸோ இது இந்த ஹென்றி குரே என்று சொல்லப்படுகிற ஒரு வரலாற்றாசிரியர் இந்த சம்பவம் வந்து உறுதிப்படுத்தப்பட்ட சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் 1965 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8 திகதி வெளியிடப்பட்ட சண்டே ஒப்சர்வர் பேப்பர்லையும் என்ன செய்கிறாங்கன்னா இந்த விடயத்தை வந்து என்ன செய்யறாங்கடா பதிவு செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் ஒரு இந்த முக்கியமான வரலாற்று ஆசிரியர் தான் இலங்கை முஸ்லீம்கள் சம்பந்தமாக த முஸ்லீம்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கான்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதின ஒரு ப்ரொஃபஸர் லோனா தேவராஜான்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர். ஸோ இவரை அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல விஷயங்கள் இந்த முஸ்லீம்கள் இலங்கை நாட்டுக்கும் இலங்கையினுடைய மன்னர்களுக்கும் வந்து செய்த விஷயங்கள், இலங்கையை பாதுகாக்கிறதுக்கு அவங்க செஞ்ச தியாகங்கள் பல விடயங்கள் அவன் என்ன செய்யறான்னு சொன்னால் மேற்கோள் காட்டுறா. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாயதுனியுடைய ஆட்சி காலம், மன்னன் மாயதுனியுடைய ஆட்சி காலம், சீதாவுக்கு ராஜ்யத்தை பாதுகாக்கிறதுக்கான ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் என்ன செஞ்சுக்கான அந்த படையில் இணைந்து உயிரிழந்திருக்கிறாங்கன்ற விஷயங்கள் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டி அரச மாளிகையை வந்துட்டு பாதுகாக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 400 படை வீரர்கள் இன்னருமே சுட்டியிருப்பாங்க. அதில் 300 மேற்பட்ட படை வீரர்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் இருப்பாங்கன்ற விஷயம் என்ன செய்யணும்னா வரலாற்றில் வந்துட்டு
சொல்லப்படுது. ஸோ இப்படியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னராட்சி காலத்திலிருந்தே முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்கும் இந்த நாட்டினுடைய சுதேச மன்னர்களை பாதுகாக்கிறதுக்கும் இந்த நாட்டுடைய அரசுக்கு உதவி செய்யறதுலையும் மிக முக்கியமான பங்களிப்புகளை வந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சுதந்திரத்துக்கான போராட்டங்கள்லையும் இந்த இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரித்தானியருடைய ஆட்சி காலத்தில் சுதந்திரத்துக்கான தாகம் இலங்கையினுடைய சுதேச பிரஜைகள்கிட்ட அதிகரித்த ஒரு காலம் தான் 1900 உட்பட்ட காலங்கள், 1900 ஆரம்ப காலப்பகுதிகள். ஸோ இந்த காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க இந்த சுதந்திரத்தை வந்துட்டு பெற்றுக்கொள்ளணும் அல்லது இந்த சுதந்திரம் வந்துட்டு எங்களுக்கு கிடைக்கணும் என்ற பல போராட்டங்கள், அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு அங்கமாக நடந்த விஷயம்தான் இந்த 1919 தேசிய காங்கிரஸ், சிலோன் தேசிய காங்கிரஸ்னு ஒரு கட்சி வந்து இலங்கையில் உருவாக்கப்படுது. இந்த தேசிய காங்கிரஸினுடைய உப தலைவராகவே வந்து பார்த்தீங்கன்னா டி பி ஜாயார்னு சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் அரசியல் தலைவர் தான் நியமிக்கப்படுறார். அந்த அளவுக்கு இலங்கையுடைய சுதந்திரத்தில் வந்துட்டு இலங்கைக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுக்கணும் மிக முக்கியமான பங்களிப்புகளை ஒரு தேசிய காங்கிரஸினுடைய ஒரு பெரும்பான்மை சமூகமும் அதே போல பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சமூகங்கள் நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்திலேயே உப தலைவராக வரக்கூடிய அளவுக்கு இலங்கை முஸ்லீம்கள் இந்த சுதந்திரத்துக்கான போராட்டங்களை பெரிய அளவு பங்களிப்பை செஞ்சிருக்கிறாங்கன்றது நாங்கள் ஞாபகப்படுத்தப்படிய ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த 1939 கட்ட காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசியல் மாநாடு ஒன்று நடக்குது. ஒரு சட்டசபை உறுப்பினராக இருக்கக்கூடிய மாக்கான் மாக்கார் என்று சொல்லப்படக்கூடியவர், ஸோ முகமது மாக்கான் மாக்கார் என்று சொல்லக்கூடியவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், அதாவது இந்த காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் வந்துட்டு தனியாட்சி கோரிக்கை வந்து என்ன சின்ன கிட்டத்தட்ட அதாவது இலங்கைக்கு சுதந்திரம் என்றது கிடைக்க போகுது. ஸோ இது வந்துட்டு ஒரு 50-50 கிடைக்கணும் என்ற ஒரு கோரிக்கை வந்து முன்வைக்கப்பட்ட காலம். ஸோ இந்த காலம் அந்த கோரிக்கைகள் வலுப்பெறக்கூடிய காலம். ஸோ இந்த காலப்பகுதியில் நடந்த மாநாட்டில் முகமது மாக்கார் மக்கார் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இலங்கையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சிங்கள மக்கள், பெரும்பான்மை மக்கள் இலங்கைக்குள்ள சிறுபான்மையாக ஆக்கப்படுவதை முஸ்லீம் சமூகம் ஒருபோதும் என்ன செய்யறாங்க அங்கீகரிக்காது, ஏற்றுக்கொள்ளா என்ற ஒரு கருத்தை வந்து என்ன செய்யறாங்க அந்த மாநாட்டில் பதிவு செய்கிறார். அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டில் டாக்டர் ராசிக் கலாநிதி கலாநிதி பதியுதீன் முகமது என்ன சொன்னால், இலங்கையுடைய சுதந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சகல இன மக்களுக்கு உரிமையானது, இலங்கையுடைய சுதந்திரத்துக்கு நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால் இனங்களுக்கான அல்லது எங்கள் சமூகங்களுக்கான அளவுகள் என்ற விஷயத்தை முற்படுத்தப்படக்கூடாது என்ற விஷயம் என்ன செய்யணும் சொன்னால் அவரால் பதிவு செய்யப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இலங்கைக்கான சுதந்திரம் என்பது 1947 சோல்பரி ஆப்பின் மூலமாக கொடுக்கப்படுது. இந்த சோல்பரி ஆப்பில் சோல்பரி பிரபால் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு சோல்பரி ஆணைக்குழு உருவாக்கப்படுது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்காக இலங்கைக்கு தன்னாட்சி என்ற விஷயத்தை கொடுக்கணும் என்று என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அதில் இலங்கையினுடைய இருக்கக்கூடிய சிறுபான்மை இனத்தினுடைய கருத்துக்களும் என்ன செய்யுதுன்னா அங்கே கேட்கப்படுது. இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இலங்கை சிறுபான்மையினுடைய சமூகத்தினுடைய கருத்துக்களை வச்சு தான் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு சுதந்திரம் கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி செய்கிறாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையுடைய அடுத்த சிறுபான்மை இனமாக இருந்த தமிழிடம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த தமிழ்நாடு தலைவர்கள் இலங்கையில் பார்த்தீங்கன்னா 50-50 என்ற ஒரு கோரிக்கை வந்து என்ன செய்யலாம் முன்வைக்கிறாங்க. அதாவது இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை தமிழர்களுக்கும் ஒரு தனியான ஒரு ஒரு நிர்வாக பிரிவாக அது வழங்கப்பட வேண்டும் என்ற அளவுக்கு என்ன செய்கிறாங்கன்னா அவங்க ஒரு கோரிக்கை ஒன்று முன்வைக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் தான் முஸ்லீம்களிட முடிவென்றது இந்த இலங்கையுடைய சுதந்திரத்தில் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக அங்கே நின்றது. ஏனென்று சொன்னால் இந்தியாவில் சுதந்திரம் என்றது வழங்கப்பட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முகமது அலி என்றவர் என்ன செய்கிறாண்டா பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு முஸ்லீம்களுக்கு தனியாக வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கிறார். பிரித்தானியர்கள் என்ன செய்கிறாண்ட சுதந்திரத்தை கொடுக்கும்போது பாகிஸ்தான் ஒரு நாட்டையும் கொடுத்து போட்டு தனியாக இந்தியாவை என்ன செய்ய கொடுத்து போட்டு போயிடாங்க. ஏன்னா பிரித்தானியருக்கு அதை பற்றி எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. அவங்க போகிற நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா அப்படி பிரித்து விட்டு போயிடுவாங்க. அந்த நேரத்தில்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை முஸ்லீம்களும் இப்படியான ஒரு கோரிக்கைக்கு ஓம்பட்டு இருந்தாங்கண்டா, இந்த 50-50 என்ற கோட்பாடுகளை ஆதரிச்சிருந்தாங்கன்னு சொன்னால் என்ன செஞ்சிருக்கோம்னா இலங்கைக்கு அப்போவே என்ன செஞ்சிருப்பாங்கன்னா பிரித்தானிய என்ன செய்வா தனியான ஒரு நாடாக என்ன செஞ்சுனா பிரித்து போட்டு போயிருப்பாங்க. ஆனால் அப்போ இருந்த இலங்கை முஸ்லீம்கள் தலைவர்கள் அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டிபி ஜாயான்னு சொல்லப்படுகிறவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இந்த சுதந்திர காலங்களில் இனங்களுக்கான கோரிக்கைகள் அல்ல இனங்களுக்கான சலுகைகள் என்ற விடயங்களுக்காக இலங்கையுடைய சுதந்திரம் என்ற விஷயம் உட்படுத்தப்படக்கூடாது. இலங்கையுடைய சுதந்திரம் தான் இங்கே முக்கியமாக இருக்குது. இலங்கைக்கான பிரச்சனைகளை பின்னால் பார்க்க வேண்டியது. இலங்கை சுதந்திரம் ஒரு நீதியான நேர்மையான சமூகம் என்ற அடிப்படையில் இலங்கையுடைய சுதந்திரத்தை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்னு சொன்னால் இனங்களுக்கான சலுகைகள் இனங்களுக்கான நலவுகள் என்ற அடிப்படையில் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் என்ற மிக முக்கியமான ஒரு கருத்தை என்ன செய்யறாங்க பதிவு செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சார் ராசிக் ஃபரீட் என்றவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இந்த காலத்தில் இந்த சுதந்திரம் அந்த நேரத்தில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் ஒரு உரை ஒன்று செய்கிறார் எல்லா சமூகங்களுக்கும் பொதுவாக. அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இனங்களுக்கான நலவு என்ற அடிப்படையில் நாங்கள் பார்க்காம சிங்களவர்களோட சேர்ந்து நாங்கள் முஸ்லீம்களும் தமிழர்களும் நாங்கள் இந்த சுதந்திரம் என்ற விடயத்தில் நாங்கள் ஒன்றாக நாங்கள் பயணிப்போம்னு சொன்னால் இந்த விடயத்தில் நாங்கள் ஒன்றாக அனுப்பமென்னு சொன்னால் இந்த நாள் ரொம்பவே ஒரு இனிய நாளாக எங்கள் எல்லாருக்குமே அமையும் என்ற விஷயத்தை என்ன செய்கிறாருன்னு அங்கே வந்துட்டு சொல்கிறார். ஸோ இப்படியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய இலங்கை முஸ்லீம்களுக்கு தனியான சில சலுகைகளோ அல்லது தனியான சில நன்மைகளையோ எடுத்து கொடுப்பதை விட
பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கைக்கான சுதந்திரம், இலங்கையுடைய ஒருமைப்பாடு பாதுகாக்கப்படணும், இலங்கையினுடைய இறைமை பாதுகாக்கப்படும் என்ற விஷயத்தில் முஸ்லீம் தலைவர்கள் சொன்னால் பெரிய அளவுக்கு பங்களிப்பை வந்து என்ன செய்யணும்னா செஞ்சுருக்கிறாங்க. அதுக்குத்தான் மிக அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்ற விஷயமும் இதிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்டபிள்யூஆர் இலங்கையுடைய பிரதமர் இருந்த எஸ்டபிள்யூஆருடைய பண்டாரநாயக்க ஒரு சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பௌத்தர்களோட சேர்ந்து கொண்டு, அதாவது இலங்கையுடைய சிங்கள மக்களோட பெரும்பான்மை மக்களோட சேர்ந்து கொண்டு இந்த முஸ்லீம்கள் இலங்கையுடைய சுதந்திரத்துக்கான செய்த தியாகங்களுக்கு எப்பவுமே வந்துட்டு சிங்கள மக்கள் நன்றி கடமைப்பட்டவர்கள் என்ற விஷயத்தை என்ன செய்யறாருன்னு சொன்னால் அவர் வந்துருக்கா யாவப்படுத்தார். ஸோ இப்படியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை முஸ்லீம்களுடைய வரலாற்றில் அது இலங்கையுடைய சுதந்திரத்துக்கு முற்பட்ட ஒரு முடியாட்சி, அதாவது குடியேற்ற காலத்துக்கு முற்பட்ட காலம், மன்னராட்சி காலத்திலையும் சரி, அதே போல் குடியேற்ற காலத்திலையும் சரி, அதே போல் அதுக்கு பிறகு சுதந்திரத்துக்கு பிற்பட்ட காலப்பகுதியிலும் சரி, இலங்கையில் இருக்கிற முஸ்லீம்கள் ஒருபோதுமே இலங்கை அரசுக்கு எதிராகவோ அல்லது இலங்கை ஆட்சியாளர்களுக்கு எதிராகவோ அல்லது இலங்கையில் இருக்கிற ஏனைய சமூகங்களுக்கு எதிராகவோ ஒருபோதும் இலங்கையினுடைய இறைமையை கேள்விக்குட்படுத்துகிற மாதிரியோ இலங்கையுடைய தேசிய ஒருமைப்பாட்டை வந்துட்டு குலைக்கிற மாதிரியாகவோ இந்த மாதிரியான எந்த விதமான செயற்பாடுகளும் என்ன செய்யல நான் செய்யலை என்றுதான் இலங்கையுடைய முஸ்லீம்களோட வரலாற்றில் வந்துட்டு மிக முக்கியமாக பதியப்பட வேண்டிய ஒரு விஷயம். என்னென்னு சொன்னால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1980 காலப்பகுதிகளில் வந்துட்டு இலங்கையில் இருக்கிற முஸ்லீம்கள் வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து வந்து இலங்கையில் உள்நாட்டு யுத்தம் காரணமாக யாழ்ப்பாணத்திலிருந்து இலங்கையில் விடுதலை புலிகளால் வந்துட்டு வெளியேற்றப்பட்ட நேரத்தில் ஒரே இரவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உடைமைகளும் சொத்துக்களையும் எல்லாத்தையுமே விட்டு போட்டு வெளியேற்றப்பட்ட நேரத்தில் கூட அந்த சமூகத்துக்கு எதிராகவோ சரி அல்லது இலங்கையில் இருக்கிற அரசுக்கு எதிராகவோ சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கைக்கு ஒரு மக்களுக்கான உரிமை வேணும் என்று எந்த விதமான போராட்டங்களோ அல்லது என்ன செய்யறேன்னு சொன்னால் எந்த விதமான தேசிய ஒருமைப்பாட்டை குலைக்கிற மாதிரி எந்த விதமான செயற்பாடுகளும் இலங்கை முஸ்லீம் சமூகம் என்ன செய்யலன்னு சொன்னால் செய்யலை. அது மட்டுமல்லாமல் சில சந்தர்ப்பங்களில் இப்படியாக சில முஸ்லீம்களால் சில துரதிருஷ்டமான சில சம்பவங்கள் நடந்த நேரத்தில் கூட அதை இலங்கை முஸ்லீம்கள் பாதுகாக்காம இலங்கை அரசுக்கு காட்டி கொடுக்கறதையும் இலங்கை அரசுக்கு அந்த விடயத்தை சொல்லி இலங்கையினுடைய தேசிய பாதுகாப்பையும் தேசிய ஒருமைப்பாட்டையும் பாதுகாக்கிறது இலங்கை முஸ்லீம்கள் எப்பவுமே முன்னுக்கு நின்றுருக்காங்கன்ற விஷயம் வரலாற்றில் பதியப்பட வேண்டியது மட்டுமல்ல எங்களை அடுத்த தலைமுறைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்து இது தெரியாமல் இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுற விஷயத்தில் இருக்கிற ஆக்களுக்கும் நாங்கள் கட்டாயமாக இந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இதுதான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க வந்த சுருக்கமான விஷயம். ஸோ கட்டாயமாக என்ன செய்யுங்கன்னா இந்த விடயங்கள் சம்மந்தப்பட்ட விடயங்களை அடுத்தாக்களுக்கு என்ன செய்ய பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் பார்க்க இன்னொரு விஷயம் சம்மந்தமாக நாங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.